ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நாம் வைரவம்பட்டி ஸ்தல விருட்சமான ஏறு அழிஞ்சில் மரத்தை பற்றி பார்க்கலாம். வாங்க. அழிஞ்சில் மரம்ங்கிறது ஒரு வகை மூலிகை மரம். சித்த மருத்துவத்தில் பயன் தரக்கூடிய மருந்துகளுக்கு இந்த மரத்தோட விதைகள், வேர், பட்டைகள் எல்லாமே பயன்படுது. ஏறு இழிஞ்சி, ஏறு ப்ளஸ் இழிஞ்சிங்கிறதே சேர்ந்து ஏறு இழிஞ்சி என புணர்ந்து ஏறிழிஞ்ச மரம் அப்படின்னு ஆயிடுச்சு. இழிஞ்ச மரத்து விதைகள் கீழே விழுந்து திரும்ப மரத்திலேயே ஏறி ஒட்டிக்கொள்கிற வித்தியாசமான மரம் தான் இந்த ஏறு அழிஞ்சில் மரம். இது தெய்வீகமான மரம். அழிஞ்சி, அழிஞ்சில், வேரழிஞ்சில் அப்படின்னெல்லாம் இந்த மரத்தை அழைக்கிறாங்க. இந்த வேரழிஞ்சில் மரமானது பங்குனி சித்திரை மாதத்தில் பூத்து குலுங்கும். பூக்கள் வந்து நல்ல மனம் வீசும், நல்ல அழகுடையது. ஆனி மாதத்தில் இதோட காய்கள் பழமாகின்றன. அந்த பழுத்த பழங்கள் கீழே விழுகின்றன. விழுந்த விதைகள், சில தேர்ந்த விதைகள் நகர்ந்து ஏறி அடிமரத்திலையும் கிளைகளிலும் ஒட்டிக்கொள்கின்றன. இவ்வாறு மரத்தில் ஒட்டின விதைக்கூடுகளை பிரித்து எடுக்கவே முடியாது. நூற்றுக்கணக்கான விதைக்கூடுகளை எக்காலத்திலையும் பார்க்க முடியும். இப்பையும் நீங்கள் இதில் காமிச்சிருக்கிற போட்டோவில் அதை பார்ப்பீங்க. நம்ம உடலில் ஏற்படுற சின்ன சின்ன கொப்பளங்கள் போல் இந்த விதைக்கூடுகள் மரம் முழுதும் ஒட்டி இருக்கிறது அதிசயமாக இருக்கும். இதோட விதைகள் வந்து ஏதோ ஒரு அற்புத சக்தியால் ஈர்க்கப்பட்டு இப்படி மரத்தோட வேரில் ஒட்டி கொண்டிருப்பது காண கிடைக்காத ஒரு அற்புதமாகும். அழிஞ்சில் கூறும் ஆத்ம தத்துவம். அழிஞ்சில் மரத்தோட விதைகள் நகர்ந்து மரத்தில் ஏறி தாய் மரத்தை பற்றி விடாமல் இருப்பதை போல் பக்குவப்பட்ட உயிரிகள் சில அம்மையப்படை நோக்கி நகர்ந்து சென்று அவனிடம் சரணடைந்து அவனை விடாமல் பற்றி கொள்கின்றன. இந்த மரத்தை தரிசித்து வலம் வரும்போது உயிர்களும் இறைவனும் ஒட்டி பொழிகின்ற ஈஸ்வரனை தரிசித்த மன மகிழ்ச்சியும் அமைதியும் ஏற்படுகின்றன. ஆதிசங்கரர் பாடிய சிவானந்த லகரியில் 61 ஸ்லோகத்தில் 5 ஓமைகளுடன் பக்தி விளக்கப்பட்டுள்ளது. அங்கோல மரத்தில் அதன் விதைகள் ஒட்டி கொண்டிருப்பது போல, காந்தத்தால் ஊசி ஈர்க்கப்படுவதைப் போல, கணவனது நினைவிலேயே கற்புடை மனைவி ஆழ்ந்து கிடப்பது போல, கொழுகொம்பை பற்றி கொடி தழுவி வளர்வது போல, கடலில் 6 சங்கமமாகி மறைவது போல, பசுபதியின் தாமரை திருவடிகளில் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிப்பதே பக்தி. இதில் ஆதிசங்கரர் குறிப்பிடும் அங்கோல மரமே இந்த அழிஞ்சில் மரமாகும். பக்தியின் தன்மை இந்த அழிஞ்சில் மரம் போல இருக்க வேண்டும் என்கிறார் ஆதிசங்கரர். வைரவம்பட்டியோட ஸ்தல விருட்சம் ஏறு அழிஞ்சில் மரம். இந்த ஏறு அழிஞ்சில் மரம் வந்து கோயிலுக்குள்ள கல்லால் அமைக்கப்பட்டிருக்கு. வடக்கு வெளிப்பிரகாரத்தில் 2 ஏறு அழிஞ்சில் மரங்கள் வளர்க்கப்படுது. இந்த மரத்துலேருந்து விழுகிற பழங்கள் திரும்ப இந்த மரத்திலேயே ஏறி மரத்தோடு ஒட்டிக்குது. அதை வந்து நீங்கள் இந்த வீடியோக்கள்லையும் இந்த போட்டோக்கள்லையும் காணலாம். தொடர்ந்து 3 புதன்கிழமை அல்லது 3 சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு சென்று அஷ்ட வைரவ சூள தீர்த்தத்தில் நீராடி ஸ்ரீ பைரவரை வழிபட்டு கோயிலோட பின்புறம் உள்ள ஏறு அழிஞ்சில் மரத்தை வலம் வந்து வணங்கினால் குழந்தை வரம் கிடைக்கும். இழந்த பணம், புகழ் அனைத்தையும் திரும்ப பெறலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.